Hello friends, welcome to Chalamma Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அக்கி ரோட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அக்கி ரோட்டி எல்லாரும் ரைஸ் ஃப்ளோர்ல தான் பண்ணுவாங்க, அரிசி மாவுல. நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவுல பண்ணிருக்கேன். இது நல்லா டேஸ்டா இருக்கும். அரிசி மாவு அதிகமா சேர்க்காதவங்க இந்த கோதுமை மாவுல ட்ரை பண்ணலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அக்கி ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அதே கப்பில் அரை கப்பு துருவின கேரட்டு, கால் கப் துருவின தேங்காய், ஒரு அரை கப் வந்து நல்ல பொடியை நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் துருவி வச்சுருக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சீரகம் உப்பு இது கூட வெங்காயம் தேங்காய் கேரட் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கணும். இது வெங்காயம் கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மணிச்சுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கையில் ஒட்டாமல் வரும். நம்ம இதை ரொட்டி தட்டிடலாம். இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. இதில் ஒரு உருண்டை எடுத்து இதை நம்ம தட்டிடலாம். ரொம்ப கனமாகவும் தட்ட வேணாம், ரொம்ப மெலிசாகவும் தட்ட வேணாம், மீடியமாக தட்டுங்க. கையில் வேணால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு பேன் வச்சுங்க, பேன் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் தட்டிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது லைட்டாக சேவனானே திருப்பிடலாம். நல்லா சூப்பராக மொறுமான்னு வந்துட்டு பாருங்க. ஓரலாம் ஓகே.
கேரட் தேங்காயெல்லாம் போடுறதெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இல்ல வேணும்னா நம்ம வெள்ளரிக்காய் பொட்டேட்டோ கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம், கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்றதால நல்லா ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இது மார்னிங்ல ஈஸியா செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கு. கேரட் தேங்காய் மட்டும் துருவி கோதுமையில சேர்த்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சத்தானது. சுவையான அக்கி ரோட்டி ரெடி ஆயிடுச்சு, வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காய்கறிலாம் சேர்க்கறதால நல்லா டேஸ்டா இருக்கும். மறக்காம செல்லம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.